Hi, welcome back to our channel. So, in this video, we have a paper phone gift idea. This is a paper measurement. Now, we have 8 lower marking, 8.5 lower mark. Now, we have a mark, and we have a crease. In this case, we have two marking and crease. We have a number here. Now, we have a number. இப்போ இதோட கார்னர்ஸ் எல்லாம் வந்து இப்படி ஷார்ப்பா இருக்கல அது வந்து ரவுண்டட் கார்னர்ஸ் மாதிரி கட் பண்ணிக்கலாம் நாலு பக்கமும் இதே மாதிரி கட் பண்ணிக்கலாம் அவ்ளோதான் நெக்ஸ்ட் இன்னொரு பேப்பர் எடுத்துக்கேன் இல்ல சென்டரா இந்த மாதிரி U மாதிரி கட் பண்ணி எடுத்துக்க போறோம் இப்போ இந்த பேப்பர்ல glue அப்ளை பண்ணி இதுக்கு மேல ஒட்டிடலாம் அவ்வளோதான் இந்த மாதிரி ஒட்டினதுக்கு அப்புறமா இதை எடுத்து வச்சிடலாம் நெக்ஸ்ட் ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்துருக்கோம் இந்த ஒயிட் பேப்பரை இந்த மாதிரி ரெண்டாக மடிச்சிக்கலாம் மடிச்சுட்டு இப்போ இதில் இந்த பக்கத்தில் 1.5 ஒரு மார்க்கிங் 3 ஒரு மார்க்கிங் பண்ணிக்கலாம் இப்போ மார்க் பண்ணோலையே அதை அப்படியே லைன் போட்டுக்க போகிறோம் இப்போ இந்த சைட்லேயும் 1.5 ஸ்பேஸில் மார்க் பண்ணிகிட்டே வரப்போகிறோம் அதையும் வந்து லைன் போட்டுக்கலாம் ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி பாக்ஸஸ் மாதிரி இந்த மாதிரி நம்மளுக்கு எவ்வளோ பாக்ஸஸ் வேணுமோ அவ்வளோ பாக்ஸஸ் ட்ரா பண்ணிக்கலாம் ஸோ நம்ம இந்த மாதிரி கீபேட்க்கு நம்பர்ஸ் அதுக்கப்புறமா கீழே இருக்கிற ரோவில் வந்து ஐகான்ஸ்லாம் ட்ரா பண்ண போகிறோம் கரெக்டாக மேலே இருக்கிற ரோவில் நம்பர்ஸ் எழுதிக்கோங்க ஓகேவா உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் ஆப்ஸ் வந்து ஐகான்ஸ் வந்து ட்ரா பண்ணிக்கலாம் இதை வந்து இப்போ கலரும் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது இது தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர்ஸ் மட்டும் கட் பண்ணலாம் இந்த ரோ ஸோ இப்போ இது ஃபோல்ட் பண்ணியிருக்கிறதால நம்மளுக்கு இப்படி தான் இருக்கும் கட் பண்ணதுக்கப்புறமா இப்போ இதையும் தனித்தனியாக கட் பண்ணிக்கலாம் இப்போது இதை ஓப்பன் பண்ணி ஃபர்ஸ்ட் நம்பர்ஸ்லாம் ஒட்டிடலாம் ஸோ ஸ்பேஸிங்லாம் நல்லா ஈவனாக விட்டு நல்லா லைனாக ஒட்டிடலாம் ஸோ இது உங்களுக்கு என்ன கலர் பேப்பரில் வேணுமோ அந்த கலர் பேப்பரில் பண்ணலாம் உங்ககிட்ட பிளாக் கலர் பேப்பர் இல்லைனா நீங்கள் வேறு ஏதாவது கலர் பேப்பரில் கூட பண்ணிக்கலாம் நம்பர்ஸ்லாம் ஒட்டியாச்சு இப்போது நெக்ஸ்ட் இந்த ஆப்போட ஐகான்ஸ்லாம் நம்ம ட்ரா பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதை வந்து கட் பண்ணி எடுக்க போகிறோம் ஸோ நம்பர்ஸ் மட்டும் ஃபோல்ட் பண்ணியிருந்தால் போதும் இது வந்து நம்ம நார்மலாக அந்த சிங்கிள் பேப்பராக இருந்தாலே போதும் அப்படி தனித்தனியாக கட் பண்ணிக்கலாம் அப்புறம் இதையும் வந்து நம்ம இந்த கார்னர்ஸ் எல்லாம் இந்த மாதிரி ரவுண்டட் கார்னர்ஸாக கட் பண்ணிக்க போகிறோம் இதே மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிவிட்டு இதையும் ஒன்று ஒன்று ஒட்ட போகிறோம் ஸோ உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸோ நான் வந்து இந்த மாதிரி கீழே ஒரு 4 ஒட்டிட்டு அதுக்கப்புறம் மேலே ஒரு 4 ஐகான்ஸ் ஒட்டுறேன் அப்புறம் இன்னும் 2 ஐகான்ஸ் வந்து இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்புறமா நடுவில் இந்த மாதிரி இதுக்கு ஐஸ் அதுக்கப்புறம் மவுத்லாம் ட்ரா பண்ணிக்கலாம் இதுவும் நீங்கள் வந்து டைரெக்டாக இதிலே ட்ரா பண்ணிக்கலாம் இல்லை தனியாக ஒரு பேப்பரில் ட்ரா பண்ணி கட் பண்ணி கூட எடுத்து ஒட்டிக்கலாம் அதுக்கப்புறமா இன்னொரு மெசேஜ் ஐக்கான் வந்து இங்கே ஒட்டுறேன் அதில் வந்து ஒரு மெசேஜ் நோட்டிஃபிகேஷன் அன்ரீட் மாதிரி மேலே ட்ரா பண்ணியிருக்கேன் அப்புறம் உள்ளே ஒரு மெசேஜ் ஐக்கான் ஒட்டிக்கிட்டு அதுக்கப்புறமா ஒரு பேப்பர் எடுத்து ரெண்டாக இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கலாம் இதில் வெளியில் யூ ஹாவ் அ மெசேஜ்னு எடுத்து போகிறோம் அதுக்கப்புறமா இதோடைய உள்பக்கத்தில் கால் திஸ் நம்பர் சொல்லி ஏதாவது ஒரு நம்பர் நீங்கள் என்ன நம்பர் வேணால் எழுதிக்கலாம் இப்போ இதில் க்ளூ அப்ளை பண்ணி இந்த இடத்துல ஒட்டிடலாம் இப்போ நம்ம உள்ள நம்பர் எழுதியிருக்கோம் இல்லையா ஸோ அந்த நம்பரில்
இந்த சைடில் ஒரு ஒரு நம்பருக்குள்ளே ஒரு ஒரு மெசேஜ் நம்பர் மெசேஜ்னா இப்போ ஒரு மெசேஜோட வேர்ட்ஸ் ஒன்று ஒன்றா. இப்போ பர்த்டேக்கு நீங்கள் கிஃப்ட் பண்ண போகிறீங்கன்னா ஹாப்பி பர்த்டே மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படிங்கிறது ஹாப்பி ஒரு நம்பரில், அப்புறம் பர்த்டே, அப்புறம் பெஸ்ட், அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட், அந்த மாதிரி ஒரு ஒரு நம்பருக்குள்ளே ஓப்பன் பண்ணால் அந்த ஒரு ஒரு வேர்ட் இருக்க மாதிரி எழுதிக்கலாம். இப்போ வந்து மதர்ஸ் டே வரப்போகுது, ஸோ நீங்கள் மதர்ஸ் டேக்கு கூட இது பண்ணி கிஃப்ட் பண்ணலாம். ஸோ நீங்கள் இந்த இடத்துல ஹாப்பி மதர்ஸ் டே ஸ்வீட் மதர், ஸோ அந்த மாதிரி கூட ஒரு ஒரு நம்பருக்குள்ளே ஒரு ஒரு வேர்ட்ஸ் எழுதிக்கலாம். இது தவிர மீதி இருக்க நம்பர்ஸ்லாம் எழுதாமல் இருக்கிறதுலலாம் ஏதாவது இந்த மாதிரி சும்மா ஹார்ட்ஸ் மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா கீழே வந்து அந்த டயல் பேட் சிம்பிள், அதுக்கப்புறமா வந்து காலிங் சிம்பிள், அப்புறம் வேறு என்ன கிளியர் பட்டன் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஃபோனில் எந்த மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணுறது அந்தா ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த பக்கத்தில் வந்து இந்த சிக்னல், அதுக்கப்புறம் பேட்டரி பர்சன்டேஜ், டைம்ஸ் அதெல்லாம் எழுதிக்கிறேன். அதுக்கப்புறமா திருப்பிட்டு பின்னாடி கேமரா, ஸோ அதுவும் ட்ரா பண்ணிட்டேன். ஸோ அவ்வளோதான் நம்முடைய பேப்பர் ஃபோன் கிஃப்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் கிஃப்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி அந்த நம்பர் பார்த்துட்டு ஒரு ஒரு நம்பரும் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது ரொம்பவே க்யூட்டாக இருக்கும். ஸோ இந்த கிஃப்ட் ஐடியாவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய் பாய்.